ஆடு என்னதான் எத்தனை பல்லு ஆடுன்னு? பல்லு நல்லா இருக்குண்ணா. ஆடு சென்னாட அப்படின்னு சென்னை இல்ல. ஆனா எட்டே தோணும் ரேட்டு பரவாயில்லைங்களே அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சம் கிராக்கி தான். நார்மலான இந்த ஆடுனா என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்க நீங்க? கொஞ்சம் நல்ல பெரிய கடை. இது எப்படி ஆட்டுக்கா கோயிலுக்கா? எப்படி ஆட்டுக்கு? ஆட்டுக்கு நல்ல தரமான கடை. எத்தனை புள்ளு கடை? நாலு புள்ளு கடை. 18 ரூபா 1500. இப்ப விலை நேரம் எப்படி சந்தை நிலவரம் நீங்க பரவாயில்ல. என்ன நல்லா இருக்கு, நல்ல ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்ன ரேட் சொன்னாங்க? 25 ரூபா சொன்னது எப்படி 18 ரூபாய்க்கு வாங்கினீங்க? அவ்வளவுதான் பெரும். நீங்க கரெக்டா கணிச்சு வாங்கிட்டீங்க. சரிண்ணா சரிண்ணா. பரவாயில்ல. ஆனா எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க? 3 ஆடு சேர்த்து 30 ரூபா. ஒரு ஆடு என்ன தேட்டுனே 10 ரூபா பரவாயில்லையா அப்படின்னு. இதுல ஆடு எத்தனை பல்லுனே? 10 சேர்ந்த ஆடு. ஆடு ஒவ்வொன்னு என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? 7 ரூபா ரேட் பரவாயில்லையா அப்படின்னு. எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க? எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க? ஆடு வாங்கிருக்கீங்க? 5 ஆடு வாங்கிருக்கீங்க. ஒரு ஆடு 7 ரூபான்னு ரேட் பரவாயில்லையானே? பரவாயில்ல. எல்லாம் கிடா குட்டியா பொட்ட குட்டியானே? எல்லாம் பொட்ட குட்டி. இந்த மாதிரி குட்டி உங்கள்கிட்ட கேட்ட கிடைக்குமா? வேற குட்டி கிடைக்காது. குட்டி ஒன்னு என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? 8 ரூபா கதையத்துக்கு வாங்கிருக்கீங்க. கிடா குட்டியா பொட்ட குட்டியானே? 2 கிடா குட்டி. நீங்க ரேட்டு பரவாயில்லையா அப்படின்னு? பரவாயில்ல. என்னண்ண குட்டி என்ன ரேட்டுக்கு? 7-8 மாசம் வாங்கிட்டு போறீங்க? வேற ஆடு நீங்க அழைக்கீங்க? என்ன ஆடு? நாட்டாடு. என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? 5 ரூபாய்க்கு. 5 ரூபா பரவாயில்ல அப்படின்னு. இது ஆடு சனாடா அப்படின்னு? சனா இருக்காரு. எத்தனை பல்லுண்ண? பல் போடல. பல் போடாத குட்டி தான். என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? 4600 பரவாயில்ல அப்படின்னு. எத்தனை மாசம் வளர்ப்பீங்க இந்த மாதிரி குட்டிய? வீட்டு ஆடாக வளர்க்குவீங்க? அண்ணா இந்த ஆடும் குட்டி என்ன ரேட்டு வாங்கிருக்கீங்க? ஆமாண்ணா 14 சில்லற ஆகுது. ரேட்டு பரவாயில்ல அப்படின்னு சந்தை நிலவரம் கிராமத்தோட கொஞ்சம் சௌரியமா தான் இருக்கு. என்னண்ணா சரிண்ணா. ஆடு எத்தனை பல்லுண்ணே?
நாலு புல்லு இது ஒண்ணு கிட என்ன எடுக்கணும் இங்க இருக்கீங்க 11,000 பரவாயில்ல எப்படின்னு எத்தனை புல்லு கிட்டானு இன்னும் பல் போடலண்ணே பல் போடலன்னு பரவாயில்ல என்னண்ணே சார் ஆனா குட்டி தண்டு என்ன கிட்டுன்னு ஒன்பது என்ன ஆட்டுக்கு தானே மத்த நேரம் இந்த கடை என்ன வாங்கலாம் கூட வந்து இதே கடை 2,000 கூட வந்து இது இட மதிப்புன்னு பார்த்தா எவ்வளவு இருக்கும் 18 கிலோ சரி சரி அப்படியே இன்னைக்கு லாபமா எப்படின்னு நீங்க என்ன நினைக்கீங்க நீங்க வாங்கிட்டு போறீங்க 1,000 கம்மியா தான் வாங்கிருக்கீங்க சரி ஆடு என்ன என்ன ரேட்டு சொல்றீங்க என்ன ரேட் குடுப்பீங்க நல்ல சந்திக்கு வந்து பெரிய கடை என்ன ரேட் நீங்க குடுப்பீங்க உங்க போன் நம்பர் இருக்கானே நீங்க நிலவதம் அப்படின்னு இருக்கு சம்பளம் தான் இருக்கு நானு என்ன கேட்டுனே
ஆடு ரெண்டு குட்டி இருக்கு என்ன ரேட்னு சொல்றீங்க? இது ஏதோ சொல்றீங்க என்ன ரேட் கேக்காங்க? பதினஞ்சாயிரம் கேக்காங்க. நீங்க என்ன ரேட் என்ன குடுப்பீங்க? பதினேழு ரூபா கொடுத்தீங்க என்ன? ரெண்டு கிடா குட்டியா பொட்ட குட்டி என்ன? ரெண்டு பொட்ட குட்டி தான். ஆடு குட்டி என்ன ரேட்டுன்னு? இந்த ஆடு இந்த ரெண்டு குட்டி ஒண்ணு. இது குட்டி கொஞ்சம் காது வளர்ந்துக்கு எப்படின்னு? காது நீளமான ஆடு. பால் சத்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். குட்டி நல்லா வளர்த்துக்கு. பத்து நாள் குட்டி தான். ஆனா இப்ப பன்னெண்டு ரூபா ஆடும் குட்டியும் பரவாயில்ல அப்படின்னு. சந்திரன் எப்படின்னு சரி, இது பரவாயில்ல. மத்தெல்லாம் கூட இருக்கு, இது பரவாயில்ல. என்னன்னா உங்களுக்கு லக்க கிடைச்சிக்க. சரி, குட்டி என்ன வாங்கிருக்கீங்க? ரேட்டு கம்மி பண்ணி வாங்கிருக்கீங்க. தெரிஞ்ச அளவு வச்சு கம்மி பண்ணி வாங்கிருக்கீங்க. குட்டி ஒன்னு என்ன வாங்கிருக்கீங்க? குட்டி ஒன்னு ஏழு ஐநூறு ஏழுன்னு எல்லாம் கிடா குட்டி தானே. நீங்க ரேட் சந்திரன் அளவு எப்படி பரவாயில்ல அப்படின்னா? பரவாயில்லாம தான் இருக்கு. பொட்டாசி மோசம் அதனால கம்மியா இருக்கு. நான் இந்த குட்டிலாம் நார்மலா என்ன ரேட்டுக்கு நான் வாங்கலாம்? ஏழு ரூபா ஏழு ஐம்பது. என்னன்னு இது கதிமதிப்பு பார்த்தா எவ்வளவு இருக்கும்? பத்து கிலோ இருக்கும். நீங்க எந்த ஊர்னு? கடுசகுளம். விளாத்தி குளத்துல இருந்து வந்திருக்கீங்க. அங்க ஆறு மணில இருந்து வந்திருக்கீங்க. என்னன்னு குட்டி ஆளுநருக்கு போரு அங்க பண்ண எல்லாம் வளர்க்கறதுக்குதான். வளர்த்து வைப்பீங்க. எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? மூணு மாசம் வளர்ப்பீங்க. என்னன்னு என்ன மாதிரி எதை கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரம் வளரும் குட்டிங்க எல்லாம்? நம்ம வந்து கடலை பண்ணாக்கு ரெண்டு நேரம் தண்ணி வைக்கிறோம். கடலை பண்ணாக்கு தண்ணி வைக்கீங்க. நீங்க மேட்ச்ல எடுத்துக்கொண்டு போவீங்க. சரிண்ணா சரிண்ணா. உங்கள்கிட்ட கேட்டா வேற குட்டி கிடைக்குமாண்ணே? கிடைக்கும். கிடைக்கும்ண்ணா. உங்க போன் நம்பர் சொல்றீங்களாண்ணே? 70 10 140 160. இந்த மாதிரி குட்டி எப்ப கேட்டாலும் கிடைக்கும்ண்ணே? டாட்டா ஏசி வாடகைனாலும் கிடைக்கும்ண்ணே? எங்கனாலும் குட்டி கொண்டு போய் கூட்டுவீங்க. சரிண்ணா. என்ன ரேட்டு வாங்கிருக்கீங்க குட்டி எல்லாம்? ஒண்ணு மூணு. இதுல ஒவ்வொன்றும் இட மதிப்பும் பார்த்தா எவ்வளோ இருக்கும்? நீங்க வளர்க்க வாங்கிட்டு என்னென்ன? கிடாமரி. என்னென்ன வளர்த்த வளருமான? நல்லா வளரும். இது என்ன இரணம் கொடுப்பீங்க? மக்காச்சோளம். மக்காச்சோளம், கோதுமை, அகத்திக்குளம். அகத்திக்குளம் அவ்வளோதான் கொடுப்பீங்க. என்னென்ன வீட்டில் எத்தனை ஆடு நாளைக்கு இந்த மாதிரி? 30 ஆடு கிடக்கு. என்னென்ன இது ஆட்டோட விட்டா உடனே சேர்ந்துக்கிடுமானே? சேர்ந்துக்கிடும். குட்டி ஒன்று என்ன ரேட்டுன்னு? பதினாயிரம் பரவாயில்ல அப்படின்னு. எல்லாம் கிடா குட்டியா பட்ட குட்டியானு? எல்லாமே கிடா குட்டி. எல்லாம் கிடா குட்டி தானே. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? தாமலைப்பட்டி. அங்கிருந்து இனிமேல் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகணும்னா குட்டிய? விக்காம வீட்டு கொண்டு போறீங்க. ஏன விக்கல? வேலை பிடிக்கல. என்ன ரேட் நீங்க சொல்றீங்க? 8 ரூபா 5 ரூபா கேக்குறேன். குட்டி என்ன ரேட்டு? என்ன ரேட் பிடிச்சிருக்கீங்க நீங்க? கரெக்டா 18 ரூபா சொல்றாங்க. 13 ரூபாய்க்கு எப்படி இவ்வளவு கூட குறைச்சிங்க? தெரிஞ்ச அண்ணா இருக்காங்க. தெரிஞ்ச அண்ணா வச்சு முடிச்சிருக்கீங்க. இல்ல என்ன ரேட்டு குட்டின்னு? கைதா சைடு குட்டி தான். இல்ல நல்லா வளர்த்த வளருமானே? வளரும். கிடா குட்டியா பொட்ட குட்டியானே? ரெண்டு பொட்ட குட்டி, ரெண்டு கிடா குட்டி. இன்னமும் ஆடு வேற வீட்டுல வளர்க்கீங்களானே? ரெட்டியார்பட்டில இருந்து பிடிச்சு கொண்டு வந்தீங்க. சரி, ரேட்டு கம்மியா இருக்குன்னு சொன்னால வந்திருக்கீங்க. இது எப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போவீங்க? பைக்கு. பைக்லயே கொண்டு போவீங்களா? ஆனா ஆடு என்ன ரேட்டுன? விலவாசி கூட. என்ன இது என்ன வாங்கிருக்கீங்க? 13 ரூபாய். இந்த ஆடு 10 200. நீங்க விலை கொஞ்சம் கூட தான். இதுல இட மதிப்புன்னு பார்த்தா எவ்வளவு இருக்கும்? 16 கிலோ வரும். ஆனா ஆடு என்ன ரேட்டா சொல்றீங்க?
ரெண்டு காய் அடிச்சதா குட்டி என்ன ரேட்டா சொல்றீங்க? எட்டாயிரத்தி ஐநூறு சொல்றீங்க. என்ன ரேட்டா குடுப்பீங்க? ஏழு ரூபா கொடுத்தீங்க. என்ன இது எல்லாம் என்ன ரக குட்டி தாத்தா? என்ன ரேட்டுக்கு குட்டி பட்ட மாட்டேங்குது? அவங்க கேட்கற ரேட்டு கொடுக்க முடியாது. இதெல்லாம் எப்படி தாத்தா பால் கொடுக்க வேண்டியிருக்குமா? பால் வேற கொடுத்தாலும் வளர்த்தாலும் குடிக்காம வளர்க்கலாம். பால் கொடுத்தாலும் பால் இல்லாம வளர்க்கலாம். இற கடிக்கும் தெளிவான குட்டி அதுக்கு வளர்ப்புக்கு நல்லா இருக்கும். வளர்ப்புக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி குட்டி கேட்டா உங்ககிட்ட எப்பனாலும் கிடைக்கும் தாத்தா? எப்பனாலும் வாங்கிக்கலாம். எப்பனாலும் வாங்கிக்கலாம். உங்க போன் நம்பர் சொல்றீங்க தாத்தா? 98 42 30 37 60. சரி ஆனா ஆடு என்ன ரேட் சொல்றீங்க? 11 ரூபாய் கேட்காங்க. நீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 13.5 கொடுத்துருவீங்க. ஆடு ஒரு கடா குட்டியுமான குட்டி ஒன்னு என்ன ரேட்டுன்னு? 4000 வரும். என்ன ரேட்டுன்னு கேட்காங்க? என்ன ரேட் நீங்க குடுப்பீங்க? ஃபைனலா 7 ரூபா குடுப்பீங்க. நல்ல சந்தைக்கு வந்து பெரிய கடை கண்ணிக்கிடம் இந்த குட்டிங்களா என்ன ரேட்டுன்னு ஒவ்வொரு என்ன ரேட்டு வாங்கிருக்கிய? 5-5 ரூபா. ரேட் எப்படின்னு கூடையா கம்மியான இன்னைக்கு ரேட்டு பரவாயில்ல. எப்படி குட்டி என்ன ரேட்டுன்னு? குட்டி என்ன ரேட்டுன்னு? இந்த குட்டி ஒரு குட்டி 6 ரூபா. ஆடு என்ன ரேட்டுக்கு பிடிச்சிருக்கீங்க? ஆடும் குட்டி ஆடு மட்டும் 13 ரூபா. இந்த குட்டி என்ன ரேட்டுன்னு? வளர்ப்பீங்க? இது ஆடு சன ஆடு எப்படி? நிறைய சன 10 நாள் இனி இது சார். இந்த குட்டி என்ன ரேட்டு? என்ன ரேட்டுக்குன்னு கேட்காங்க. 11.5 கேட்காங்க. இக்கடா குட்டி பொட்ட குட்டி என்ன? ஒரு கிடா குட்டி பொட்ட குட்டி என்ன? இது வளர்த்த நல்ல வளர்மான. என்ன மாதிரி தீவனம் கொடுத்து வளர்ப்பீங்க? காட்டுல மேய வருவீங்க. வீட்டுல உளுந்தம் புட்டு பாசி புட்டு கோதுமை புட்டு நல்லா புட்டு மாதிரி பிசைஞ்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டியானது? இது ரெண்டுமே 6-7 மாசம். 6-7 மாசம் குட்டி என்ன சார்? ஆனா இந்த குட்டி என்ன தேட்டுன்னு? இந்த குட்டி என்ன தேட்டுன்னு? $9.
அந்த குட்டி ஆடு ஒன்று என்ன ரேட்டுன்னு சொல்றீங்க? இந்த ஆடு குட்டி மொத்தத்துலயே 17 ரூபா 17 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட்டுக்குன்னா கேட்காங்க, 11 ரூபாய் 12 ரூபாய் கேட்காங்க. 12 ரூபாய் கேட்காங்க. இந்த மாதிரி ஆடு உங்கள்கிட்ட கேட்டால் எப்படினா வாங்கி கொடுப்பீங்களான்னு? நம்ம சந்தையில் வந்து இப்போ வாங்கி கொடுக்க மாட்டா இருக்கும். சரிண்ண, சந்தைக்கு கொண்டு வந்தீங்க என்ன? சந்தை கொண்டு வந்து விற்போம். உங்கள் நம்பர் கொடுக்கீங்களே? நம்பர் திரும்ப 90 92 20 90 92 20 67 47 67 47. சார், இந்த மாடு கேட்டால் உங்கள்கிட்ட கிடைக்கணும். என்ன ரேட்னு சொல்கிறீங்க? குட்டி மூணுமே 1000 3000 ரூபா தான். ஒரு குட்டி 1000 ரூபா சொல்கிறீங்க.